தமிழகத்தில் தேர்தல் பணிக்கு பயன்படுத்திய வாகனங்களுக்கு வழங்க வேண்டிய தொகையை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு வாகன வாடகை உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர். தமிழகத்தில் தேர்தல் பணிக்கு சென்ற வாகனங்களுக்கு வழங்க வேண்டிய தொகையை உடனே வழங்க வேண்டும், ஆட்டோ கார் உள்ளிட்ட வாகனங்களின் இருக்கைக்கு ஏற்ப ஒரே இ பதிவு என்ற நடைமுறையை அமல்படுத்த வேண்டும், இஎம்ஐ காப்பீட்டுத் தொகை போன்றவைகளை கூடுதலாக ஒரு ஆண்டிற்கு நீட்டிப்பு செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு வாகன வாடகை உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கத்தினர் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கினர். மேலும் தமிழ்நாடு வாடகை வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நல முன்னேற்ற சங்கத்தினர் வழங்கிய மனுவில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வாடகைக்கு வாகனங்கள் இயக்கப்பட்ட நிலையில் இதுவரை பணம் கிடைக்கப்பெறவில்லை எனவும், வாகனங்கள் இயக்குவதற்கான ரசீது ஆர்டிஓ அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் பணத்தை தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் பெற அறிவுறுத்துவதாகவும் கூறினர். ஆனால் அங்கு சென்றால் தேர்தல் தொகை ஆர்டிஓ அலுவலகம் மூலமே பெற வேண்டும் என திருப்பி அனுப்பப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். கொரோனா காலத்தில் எவ்வித வருமானமும் இன்றி தவித்து வரும் சூழலில் தாங்கள் இயக்கிய வாகனத்திற்கான தொகையை அரசு உடனடியாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில தலைவர் சந்தோஷம் தெரிவித்தார்.